கோமாளி. இந்த வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான மக்களால் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மணிமேகலை அப்படிங்கிற ஆங்கர் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ. அந்த வீடியோ மட்டும் கிடையாது, அது ஒரு கொந்தளிப்பு, கொதிப்பு, தன்மான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தன்னம்பிக்கைக்கும் இந்த தலக்கணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம். இந்த நூலளவு என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சிடும். அந்த வகையில் யார் இந்த பிரியங்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த பிரியங்காவை பற்றி நன்றாக தெரிந்த நபர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம், இல்லாட்டி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஊருக்குள்ளே அந்த வண்ணத்து பூச்சிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாப்பாத்தி அப்படிம்பாங்க. ஏன் அதை பாப்பாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம ஊருக்கார வண்ணத்து பூச்சியாக இருக்காது, அது வேறு இடத்துலேருந்து வந்த ஜீனாக இருக்கும், அது வேற ஒரு இனமாக இருக்கும். அந்த இனத்தினுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகாக குனிந்து நிமிரக்கூடிய பழக்கமுடையதாக இருக்கும், நன்றாக பறந்துபட்டு எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஒரு பறவையாக இருக்கும். அது வந்து ஆடு மாடு மாய்ச்சிட்டு வந்து கைபர் போடன் கணவாய் வழியாக வந்த வண்ணத்து பூச்சியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த இனத்துக்கு ஒரு அழகான குணம் இருக்குது, பால் வண்ண மேனி பவள இதழ் கோலம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 2011-12 இந்த பிரியங்கா அப்படிங்கிற அந்த ஆங்கர் வந்து சூரியனுடைய மறுபெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, ஆங்கில பெயர் கொண்ட தொலைக்காட்சி, சரியா? அந்த தொலைக்காட்சியில் 2011-12 ஆங்கராக ஜாயின் பண்ணுறாங்க பிரியங்கா. அப்போது வந்த புதுசில் சன் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த சேனலில் அவங்க ஆங்கராக வேலை பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் பிரியங்கா அப்படிங்கிற லேடிக்கு அந்த சேனலில் ஒரு பெரிய அளவிலான மரியாதைலாம் இருக்காது. ஆக்சுவலி நாங்கள் அந்த சேனலில் மொத்தம் ஒரு 10 ஃப்ளோர் இருக்கும். அந்த 10 ஃப்ளோரில் வந்து தெரிஞ்சு 8வது ஃப்ளோரில் கேமராமேன்ஸ் இருப்பாங்க. அதற்கு பிறகு வந்து 5வது ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய இசைக்கான ஒரு ஸ்டூடியோஸ்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் 3வது ஃப்ளோரில் இருப்போம், நியூஸ் சேனலுக்குன்னுரிய ஃப்ளோரில். அப்போது இந்த 5வது ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த சூரிய இசைனாலே வந்து ஆங்கர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்கல்ல, எல்லாமே லிஃப்ட்டில் போக வர எல்லாருமே ஒரு சேர லிஃப்ட்டில் தானே பயன்படுத்துவோம். அந்த வகையில் ஒரே சேனலில் வேலை பார்க்குறோங்கிறதுனால அந்த நபர்களை பற்றி தெரியும். அவங்களுக்கு போகக்கூடிய கேமராமேன்ஸ் தான் மொத்தம் ஒரு 30 கேமராமேன்ஸ் இருப்பாங்க. அது பெரிய சேனல் நெட்ஒர்க்குங்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நாளைக்கு இவங்க ஒரு நாளைக்கு அவங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி வருவாங்க. அப்படி கேமராமேன்ஸ் வந்து இந்த பிரியங்காவை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய கதைகள்லாம் வண்டி வண்டியாக இருக்குது. இப்போ கூட ஃபோன் பண்ணி கேமராமேன்ஸ் அண்ணன்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஏய் நமக்கு தெரியாதா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வண்ணத்து பூச்சி செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒய்யாரமாக இருக்கும். அது ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் தான், நீங்கள் அறியாத விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி கேரளாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மாதிரியே அவங்க சன் டிவியில், ஐயோ சொல்லிவிட்டேனே, இந்த சூரியனை ஆங்கில பெயராக கொண்டிருக்கக்கூடிய அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஹெட்டு வரைக்குமே இங்கே இந்த வண்ணத்து பூச்சிக்கு ரொம்ப பெரிய அளவிலான மவுஸ். அதற்கு பிறகு 2012-13 அங்கேருந்து கிளம்பி அது விஜய் டிவிக்கு பறந்துடுச்சு. இப்போ இந்த விஜய் டிவிக்கு போனதற்கு பிறகு அதனுடைய சவுடால் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. காரணம் என்னென்னா, அங்கே ஆங்கர்களுடைய பற்றாக்குறை, வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தது. அப்போ இவங்க வாய் ஜாஸ்திங்கிறதுனாலையும் எதுக்குனாலும் ஈடுபடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் தான் அந்த இடத்துல அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு நீங்கள் மாக்காப்பாவா அந்த மாதிரியான நபர்கள்லாம் ரொம்ப பெரிய காமெடியன்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா உள்ளே வந்தவங்க. அதற்கு பிறகு தான் அவங்கெல்லாம் அவங்கள மக்கள்கிட்ட போய் திணிச்சாங்க. கவுண்டமணியும் செந்திலும் இல்லாத நேரத்தில் சந்தானம் எப்படி உள்ளே வந்தாரோ, ஒரு வெற்றிடம் இருந்ததோ, வடிவேலுங்கிற நபர் காணாமல் போனாரோ, சூரி மாதிரியான நபர்கள் எப்படி உள்ளே வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதை அவங்க நிரூபித்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து 2013-16 வரைக்குமே பிரியங்காவுக்கு விஜய் டிவியில் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருந்தது, ஓப்பன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க. திறமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, திறமையானவங்க தான், எந்த இடத்துல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போது இந்த மாதிரியான ஈவெண்ட்டெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பிரியங்கா. மணிமேகலை, மணிமேகலையும் இதே சூரிய தொலைக்காட்சியிலேருந்து வந்தவங்க தான். அவங்களும் அங்கே
காதல் சில பேருக்கு மலரும், அதே மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட மலர்ந்துச்சு, அதற்கு பிறகு அவங்கள வேண்டான்னு சொல்லி விளக்கிட்டு அதற்கு பிறகு இன்னொரு நல்ல ஒரு பையனாக கிடச்சாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் லவ் பண்ணலாம், ஆனால் ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ண முடியும், அந்த வகையில் அதை சிறப்பாக செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஆங்கர், அவங்க இதே சூரிய தொலைக்காட்சியிலேருந்து வந்தவங்க தான். அங்கே 5th floor அவங்களும் வந்து நிறையா ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நல்ல க்யூட்டான ஆங்கர். இப்படி எல்லார்ட்டையுமே வந்து நல்லா அண்ணா அண்ணா அப்படின்னு பேசக்கூடிய நபராக தான் இருப்பாங்க, எல்லா கேமராமேன்ஸ்டையும் சரி, எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்டையும் சரி. அதற்கு பிறகு அவங்க விஜய் டிவியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது, திருமணம் ஆச்சு, நல்லபடியாக வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, அவங்க தாய் வீட்டோடு வந்து இன்ன வரைக்கும் டச் இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, லவ் மேரேஜில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது அவங்களுடைய பர்சனல். தமிழ் பொண்ணவங்க இப்போது என்னென்னா, இப்போ இதில் நிறைய அரசியல் கட்சிகள் பிரியங்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சில சினிமா விமர்சகர்கள் முன் வச்சாங்க. உண்மையிலேயே இங்கே பிரியங்கா பேசியது சவரா சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், மணிமேகலை அவங்க கார்னர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தொடர்ச்சியாக மணிமேகலை முழுக்க முழுக்க அந்த இடத்துல ஒரு போட்டியாளர்கள்ன்னு இருந்தால் கண்டிப்பாக பொறாமைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். எந்த இடத்துல தான் இல்லை பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாலிடிக்ஸை சமாளித்து வென்றெடுக்க வேண்டியது தான் நம்முடைய திறமை. இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு யூடியூப் சேனல் தான் ஆரம்பிச்சுட்டு போகணும், சேட்டலைட் சேனலில் வேலை பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் சில இடங்களில் நம்ம வணக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும், சலாம் வைக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் சாரி சொல்கிற இடங்கள் இருக்கும், தப்பே செய்யாட்டி கூட அந்த இடத்துல சாரி சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கும், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நேக்கு போக்காக பார்த்து, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை இல்லை, நேக்கு போக்காக பார்த்து வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்தால் தான் ஒரு வெற்றியாளன் வந்து உருவாகுவாங்க. அந்த வகையில் மணிமேகலை ஒரு தன்னை வெற்றியாளராக உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அந்த இடத்துல வந்து சீனியர் ஆங்கர் அப்படிங்கிற பேரில் அந்த எல்லா இடத்துலையுமே மூக்கு நுழைக்கிறது. அவங்க மூக்கு நுழைக்காத ஒரே ஒரு இடம் விஜய் டிவியில் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியங்கா, நீயா நானா, கோபிநாத் மட்டும்தான். ஏன், டிடி கூட ஒரு இடத்துல வந்து பேசும்போது, அண்ணா நான் உங்கள் இடத்துல வந்து உக்காரணுங்கிறது தானா என்னோடய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயா நானா கோபிநாத்தினுடைய அந்த சீட்டுக்கு ஆசைப்பட்ட டிடியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி டிடி இல்லை, அதுக்கு பிறகு இன்னொரு பொண்ணு ஒரு நாளாக ஒன்று ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, பாவனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதை வந்து இப்போ கிரிக்கெட் கமாண்டரிக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து பிரியங்காவால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டவங்க தான். மேக்ஸிமம் வண்ணத்து பூச்சிகள் அங்கே விஜய் டிவியில் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட இடத்துல வந்து மணிமேகலை வந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். விஜய் டிவியிலையே ரொம்ப தரமான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீயானா தவிர மீதி எல்லாமே குப்பை தான். ஆனால் அந்த குப்பைகளில் வந்து நம்மளுடைய மனசை சிரிக்க வைக்கக்கூடிய வகையில், எப்படி நம்ம கோபி சுதாகர் பரிதாபங்களில் யூடியூப்பில் கலக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் இருக்குன்னா அது விஜய் டிவி. அதுக்கப்புறம் அந்த சூர்யா டிவி வந்து தனக்குன்னு கிரியேட்டர்ஸ் பெரிய அளவில் இல்லைங்க, அதனால் வந்து விஜய் டிவி என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இப்போது இந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியே இந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையில் வெட்டியாக ஒரு அரசியல் போட்டியை உண்டாக்கி அதன் மூலிமா குக் வித் கோமாளியினுடைய அந்த டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு வேறு நினைக்க தோணுது. என்ன, ரெண்டு பேருமே பரிச்சயமான ஆங்கர் தான், ஒரே சேனலில் இருந்தால் வெளியில் வந்தாங்க, இப்போ ஒரே சேனலில் இப்போது விஜய் டிவியில் வேலை பார்க்குறாங்க. அப்போது ரெண்டு பேர் கடையில் இவ்வளோ பெரிய பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கடந்த காலங்களில் புகழ் வந்து புகழை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அந்த நிகழ்ச்சியோட தாரக மந்திரமே அதுதான். ஒருத்தர் இன்னொருத்தரை கேலி பண்ணி எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு காசு. அந்த வகையில் இர்ஃபானும் உள்ளே வந்துட்டார். அவர் சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனாருனாலே ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சரூபா வரைக்கும் கேட்டு தான் வந்து ஒரு ரிப்பன் கட் பண்ணுற போனாலே 1,000 ரூபா வாங்குவாப்பில். அப்போ குக் வித் கோமாளிக்கு அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் விஜய் டிவி உள்ளே ஆளாக இறக்குறாங்க. அப்போது இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஃபெமிலியாக ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு விஜய் டிவி யோசிச்சு கூட இந்த ரெண்டு பேர் கடையில் சண்டை இருக்கிறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்கியிருக்கலாம். மாக்காப்பாக்கிட்ட கேட்டப்போ கூட வந்து ரெண்டு யானைகளுக்கு இடையில் சண்டை நடக்குது, அதில் நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி முடித்தார். ஸோ இப்படி வந்து விஜய் டிவியினுடைய ஆங்கர்ஸ் ரெண்டு பெண்களுக்கு இடையில நடக்கக்கூடிய மோதலை இன்றைக்கி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம எடுத்த ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது மணிமேகலை அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கையான விஷயம்தான்.
ஸோ என்கிட்ட திறமை இருக்கு, நான் எங்கே போனாலும் பிழைச்சிக்குவேன், உன் சைடு வாய்ப்பு இல்லாட்டின்னா எனக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ் ஆளுங்கள்லாம் ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் கிட்டத்தட்ட 5-6 சேனலுக்கு மேலே வேலை பார்த்தாச்சு. ஆனால் அந்த சேனல்கள் எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் இருக்கும். சில எடிட்டர்ஸ் இருக்காங்க, சில சப் எடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் செய்தியை பற்றின அறிவு கூட இருக்காது. ஆனால் செய்தியை பற்றி அத்தனை கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி வந்து அபத்தமான கேள்விகளாக இருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கடைசியாக என்னை வழிநடத்தி இருந்த எடிட்டர் கூட வந்து ஒரு குப்பையான ஒரு ஆசாமி தான். ஆனால் தன்னை போலவே யோசி அப்படின்லாம் வந்து நம்மளை சொல்லுவாப்புல. அவனே திருட்டு போய கடைசியில் வெளிலன்னு சுட்டாங்க அந்த ஆலையை. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, அவன் இறங்கியும் அவனால் வேலைக்கு போக முடியாது. நம்மள மாதிரி யூடியூப் சேனல் கூட வச்சு நடத்த முடியாது. அந்தளவுக்கு திறமையற்ற நபர்கள்லாம் அங்கே செய்தி சேனல்லையே எடிட்டராக இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சூர்யா சேனல் உள்ளிட்ட இடங்கள்லையும் சரி, சூரியன் அப்படிங்கிற அந்த பேரை தாங்கி இருக்கக்கூடிய சேனல்களும் சரி, எல்லாத்துலேயும் இதே நிலைமை தான். ஒன்று அந்த கட்சி சார்ந்து இருக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த சேனலுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. ஸோ இதே நிலைமை தான் மனிதர்களுக்கும் வந்திருக்கு. அதை அவங்க உடச்சிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சேனலுக்கு போனால் கூட இவங்க சரியாக வந்து மற்ற கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக மற்றவங்களோட சரியாக கோஆர்டினேட் பண்ணி வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற க்வெஸ்டின் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இருக்கும். ஸோ பாலிடிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அதை நம்ம சரியாக கையாண்டு அதிலிருந்து விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்முடைய திறமை மூலிமா வெளியில் வர வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அந்த வகையில் மணிமேகலையினுடைய தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து போகக்கூடிய இடங்கள்லையும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட இந்த பூமியிலேயே கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு சிறந்த அனுபவம் தான். அந்த நல்ல அனுபவமாக இருந்தாலும் கெட்ட அனுபவமாக இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.